மாஸ்டர்ஸ், வெல்கம் டு கிளாராஸ் கிச்சன். நான் உங்கள் வெர்ஜீனியா. இப்ப நான் செய்ய போறது உடைத்து ஊற்றிய முட்டை குழம்பு. சாதாரணமா முட்டை குழம்புனா வந்து குருமா மாதிரி வச்சு முட்டையை அவிச்சு போடுவாங்க, ஆனா அது சப்புன்னு இருக்கும், முட்டையில எந்த உப்பு உரப்பும் ஏறாது. இந்த மாதிரி செய்யறது வந்து அதுல உடைச்சு ஊத்தும் போது அதுல உப்பு உரப்பெல்லாம் நல்லா ஏறி நல்லா சுவையா இருக்கும். அப்படி நீங்க செஞ்சு பாருங்க. இப்ப அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பாப்போம். 8 முட்டை எடுத்து வச்சிருக்கேன். ஒரு பெரிய எலுமிச்சை அளவு புளி எடுத்து வச்சிருக்கேன். அந்த புளிய கரைச்சு இந்த பவுல்ல வச்சிருக்கேன். ஒரு மீடியம் சைஸ்ல உள்ள தேங்காய அரை மூடி எடுத்து அதோட ஒரு ஸ்பூன் ஜீரகம் வச்சு மைய அரைச்சு வச்சிருக்கேன். பெரிய தக்காளி 2 அரைச்சு வச்சிருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம், 3 பச்சை மிளகா மிக்சியில ஒரு சுத்து போட்டு வச்சிருக்கேன். ஒரு தக்காளி பிழிந்து விடுவதற்கு எடுத்து வச்சிருக்கேன். 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், சிறிது கருவேப்பிலை கொத்தமல்லி, தேவைக்கேற்ப எண்ணெய், 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், தேவைக்கேற்ப உப்பு. தாளிப்பதற்கு தேவையான பொருட்கள்: 1/2 ஸ்பூன் கடுகு உளுந்த பருப்பு, 1/2 ஸ்பூன் சீரகம், சிறிது அளவு வெந்தயம் எடுத்து வச்சிருக்கிறேன். இப்ப நம்ம எப்படி செய்யறதுங்கறத இப்ப பாப்போம். முதல்ல கரைச்சு வச்ச இந்த புளிய இந்த பவுல்ல ஊத்தலாம். அரைச்சு வச்சிருக்கிற இந்த தேங்காயும் சீரகத்தையும் இதோட கலக்கலாம். அதன் பிறகு அரைச்சு வச்சிருக்க இந்த தக்காளி பழத்தையும் இதோட சேர்க்கணும். மிளகாய் தூளை இதோட கலக்கலாம். மஞ்சத்தூள், மல்லித்தூள், உப்பு, இப்ப இது எல்லாத்தையும் நல்லா கலக்கிடணும். கட்டி முட்டி இல்லாம நல்லா கரைச்சு விடணும். இப்ப இந்த குழம்ப மட்டும் வச்சு செஞ்சு சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு நீங்களே சொல்லுவீங்க. முட்டையை ஊத்தும் போது நல்லா கொதிக்கும் போது ஊத்தக்கூடாது, அதை சிம்ல வச்சுட்டு அந்த கொதி அடங்குனனிய ஒன்னு ஒன்னா மெதுவா ஊத்துனா அப்படியே ஊத்துன இடத்துல அப்படியே இருக்கும். இப்ப நான் எல்லாத்தையும் கூட்டி வச்சுட்டேன். இப்ப நம்ம எப்படி தாளிச்சு குழம்ப கொதிக்க வைக்கிறேங்கிறத பாப்போம். இப்ப இந்த இதோட இந்த தக்காளிய ஒண்ணு பிழிஞ்சு வச்சுக்கணும். குழம்பு ஒண்ணுமே இல்லாத மாதிரி பிளேனா இருக்கிற மாதிரி தெரியும், அதுக்காக தான் இந்த தக்காளிய ஒண்ணு பிழிஞ்சு விடுறது. இப்ப வாங்க நம்ம எப்படி வைக்கிறதுன்னு பாப்போம். இப்ப அடுப்ப பத்த வச்சு பேன் அடுப்புல வச்சிருக்கேன். இப்ப அதுல எடுத்து வச்ச எண்ணெயை ஊத்துவோம். இப்ப எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்ப எடுத்து வச்ச தாளிக்கிற சாமான்ல அதுல போடுவோம். இதுல போட்டிருக்கிறது கடுகு உளுந்த பருப்பு, வெந்தயம், சீரகம் இதெல்லாம் நான் போட்டிருக்கேன். இப்ப இது நல்லா பொரிஞ்சிருச்சு. நான் இப்ப இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் அதோட இந்த கருப்பை கொத்தமல்லியும் போடுவோம். நல்லா வாசம் வர வரைக்கும் வதங்கணும். வதங்கின பிறகு இந்த குழம்ப ஊத்தி கொதிக்க வச்சு, கொதி வந்தவனையும் சிம்மில் வச்சுட்டு இந்த முட்டையை ஊத்தி நம்ம இறக்க வேண்டியதுதான். இதுல நான் ஒரு தக்காளியை புளிஞ்சிட்டு இருக்கேன். அது சாப்பிடும் போது, அதை எடுத்து சாதத்தோட சாப்பிடும் போது அந்த தக்காளி வாயில நமக்கு கிடைக்கும் போது நல்ல ருசியா இருக்கும். மீன் குழம்பு சாதம் சாப்பிடுற மாதிரியே இருக்கும். மீன் குழம்பு சாதத்துல எப்படி நம்ம தக்காளியை சாப்பிடுறோமோ அதே டேஸ்ட் அதுல இருக்கும்.
சாதாரணமா அவிச்சு உரிச்சு ஒரு குருமா மாதிரி வச்சு அதுல போட்டுருவாங்க, அது நல்லா இருக்காது. அது அதுல வந்து உப்பு வரப்பே ஏறி இருக்காது இந்த முட்டையில. இப்ப வதங்கிடுச்சு. இப்ப நான் குட்டி வச்சிருக்க குழம்ப ஊத்துறேன். நல்லா கொதிக்கட்டும். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்ப நம்ம முட்டையை ஊட்டுறதுக்கு முன்னாடி இதை சிம்ல வச்சுக்குவோம். இந்த கொதி நல்லா அடங்கட்டும். கொதிக்கும் போது ஊத்துனீங்கன்னா முட்டை செதறிடும். இப்ப நான் முட்டையை ஊத்துறேன். முட்டைய கீழ் டாப்ல இறக்கின மாதிரி ஊத்துங்க. மேல இருந்து ஊத்துனீங்கன்னா நாலா பக்கமும் ஓடிடும். மெதுவா ஊத்தணும். இதை ஊத்திட்டு கலக்கி விடக்கூடாது. ஒரு பத்து நிமிஷம் அப்படியே மிதமான தீயிலேயே அது அப்படியே இருக்கணும். இப்ப நான் வந்து எட்டு முட்டை எடுத்தேன். இந்த எட்டு முட்டையும் ஒன்னு போல மெதுவா கீழ் டாப்ல ஊத்துங்க. இப்ப நாங்க இதை வந்து ஒரு அஞ்சாறு பேருக்காக இதை நான் சமைச்சிருக்கிறேன். நானு நீங்க ஒரு மினி குடும்பமா இருந்தா ஒரு ரெண்டு மூணு முட்டை யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப எல்லா முட்டையும் எட்டு முட்டையும் நான் உடச்சு ஊத்திட்டேன். இதை நான் உடனே நீங்க வந்து கரண்டி வச்சு கலக்க கூடாது. ஒரு பத்து நிமிஷம் கொஞ்சம் மீடியம் தீயில வச்சிருங்க. அதுக்கு பிறகுதான் அதை இறக்கணும் நம்ம. இப்ப பாருங்க பத்து நிமிஷம் ஆயிடுச்சு. முட்டையெல்லாம் அழகா நல்லா வெந்துருச்சு. இப்ப நம்ம இதை இறக்கி பவுல்ல ஊத்த வேண்டியதுதான். இப்ப பாருங்க சுட சுட சுவையான உடைத்து ஊற்றிய முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்க, சுவைத்து மகிழுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.